வணக்கம் ஹலோ வேணும் உங்களுக்கு ரிசிக் சமன் இன்னைக்கு நம்ம வந்து எப்படி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம டிரைவிங் கோர்ஸ் வந்துட்டு ஃப்ரீ டிரைவிங் கோர்ஸ் வந்துட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தோம் திருச்சியில் எடுத்து. ஸோ அந்த வீடியோவுக்கு நல்லா வந்து ரெஸ்பான்ஸ் இருந்தது, ப்ளஸ் வந்து அதோட நிறைய அப்டேட்ஸ்லாம் கேட்டுட்டு இருந்தாங்க, நிறைய கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த வீடியோவுக்கு அந்த கமெண்ட்ஸ் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம், ப்ளஸ் ஹெவி வீடியோட அப்டேட் பார்க்க போகிறோம். ஸோ அதுதான் அந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். ஓகே வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஓகே கைஸ், நம்ம வந்து இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா IRT ஃப்ரீ டிரைவிங் கோர்ஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு வீடியோ வந்துட்டு நம்ம சேனலில் பப்ளிஷ் பண்ணியிருந்தோம். ஸோ அந்த வீடியோக்கு வந்திருந்த கமெண்ட்ஸை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஒன் பை ஒன்னாக நான் கமெண்ட் படிக்கிறேன், ப்ளஸ் இந்த வீடியோவில் ஏதாச்சும் கமெண்ட்ஸ் நான் மிஸ் பண்ணியிருந்தேன் அப்படின்னா இந்த வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்துடலாம். ஸோ ஹெவி வீடியோ அப்டேட் வந்து நிறைய நண்பர்கள் கேட்டுகிட்டே இருந்தாங்க, அது எப்படி அப்டேட் பண்ணுறது, எங்கே எங்கே இருக்குது, டிஸ்ட்ரிக்ட்லாம் எப்படி சூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கான ஒரு ஆன்சர்லாம் வந்து இந்த வீடியோவில் கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். ஸோ ஏன்னா கொஸ்டின்ஸ்லாம் நிறைய பேர் ரைஸ் பண்ணியிருக்காங்க, அந்த கொஸ்டினுக்கான ஆன்சரை நீங்கள் அந்த இந்த வீடியோவில் நீங்கள் லிசன் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே உங்களுக்கான ஆன்சர் கண்டிப்பாக கிடைக்கும். சரி ஓகே வாங்க நம்ம உங்களுக்கு ஒன்றா கமெண்ட்ஸ் பார்ப்போம். வில்லூரில் IRT ட்ரைனிங் சென்டர் இருக்கா, வீடியோ போடுங்க ப்ரோ ப்ளீஸ் ப்ரோ அப்படின்றங்க. வில்லூரில் IRT ட்ரைனிங் சென்டர் இருக்குது, அங்கே வீடியோ நீங்கள் கேட்குறீங்க கண்டிப்பாக நம்ம டீம் அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணிட்டு ஃபியூச்சரில் ட்ரை பண்ணுறோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து இதை பற்றின கிளியர் வீடியோ வேண்டுமாண்ணா அப்படின்னு கேட்டிருக்கீங்க. ஓகே பண்ணலாம் ரகு ராகுல் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நெக்ஸ்ட் BRP தினேஷ் அப்படின்றவர் வந்து IRT அண்ணா IRT ஹெவிக்கு எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு ஒரு வீடியோ போடுங்க அண்ணா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா திருச்சியில் IRT ஹெவிக்கு வந்துட்டு அவங்களாவே அப்ளை பண்ணி தர்றாங்க. ஸோ அதனால் திருச்சியில் போய் ஜாயின் பண்ணுறவங்க போயிட்டு பாருங்கள். ப்ளஸ் வந்து இதோட ஃபுல் கிளியர் வீடியோ வந்துட்டு நம்ம திருச்சி IRTயில் வந்து நம்ம பெர்மிஷன் கேட்டிருக்கோம். ஸோ ஜனவரியில் கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. அடுத்து ரஞ்சித் குமார் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் கேட்டிருக்காரு, அண்ணா திருச்சியில் இந்த ஆஃபீஸ் கரெக்ட் லொக்கேஷன் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக திருச்சியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எக்ஸாக்டாக கலெக்டர் ஆஃபீஸ் ஆப்போசிட்டில் இருக்குது. ஸோ கலெக்டர் ஆஃபீஸ் ஆப்போசிட்டில் ஒரு டெப்போ ஒன்று இருக்குது, அந்த டெப்போவில் நீங்கள் யார்கிட்ட கேட்டாலுமே வந்துட்டு IRTயோட அந்த லொக்கேஷன் சொல்லிடுவாங்க, ரொம்ப பக்கம்தான். ஸோ போயிட்டு பாருங்கள். ஸோ மூர்த்தி RTO திண்டுக்கல் IRT ட்ரைனிங் வீடியோ அப்படின்னு கேட்டுருக்காரு, RTO சார் போல். ஸோ ட்ரை பண்ணுறோம் சார் கண்டிப்பாக. ஓகே ஆனால் இதில் அப்ளை பண்ண உடனே டிரைவிங் கிளாஸ்க்கு வர சொல்லி எப்படி காண்டாக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு வெங்கடேசன் வெங்கட் அப்படின்றவர் கேட்டிருக்காரு. ஆக்சுவலாக நீங்கள் அப்ளை பண்ணிட்டீங்க, அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்மை கொண்டு போயிட்டு நீங்கள் IRTயில் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அவங்க உங்களுக்கு வந்துட்டு ஃபோன் மூலமாக காண்டாக்ட் பண்ணி உங்களை கூப்பிடுவாங்க. ஸோ நீங்கள் அதை வச்சுட்டு நீங்கள் போயிட்டு IRTயில் ஜாயின் பண்ணிக்கலாம். ஹெவிக்கு எவ்வளோ மந்த் ப்ரோ ட்ரைனிங் அப்படின்னா, அதாவது 3 மந்த் 56 டேஸ் ப்ரோ ஃப்ரீ டிரைவிங் கோர்ஸ் ஹெவிக்கு. ஸோ பிச்சை மணி அப்படின்றவர் கேட்டிருக்காரு. ஸோ அண்ணா நான் வந்து திருச்சி IRT ஸ்டூடெண்ட் தான், 2019 பேட்ச் தீபன் வி. ஸோ ரொம்ப சந்தோஷம் ப்ரோ உங்கள் எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணியிருக்கிறதுக்கு, தேங்க்ஸ். நெக்ஸ்ட்டு ட்ராவல் வித் மீ அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் கேட்டிருக்காரு, பேட்ச் இல்லை ப்ரோ, பேட்ச் அப்ளை பண்ண எப்போ வரும், எல்லாமேனா என்ன ப்ரோ, A to Z டீட்டெயிலாக ஒரு வீடியோ போடுங்க ப்ரோ. ஓகே ப்ரோ, பேட்ச் அப்படின்றது ஒன்றும் இல்லை ப்ரோ, நம்ம வந்துட்டு நம்ம ஓன் போர்டு அப்படின்றது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நார்மல் வெஹிக்கிள்ஸ்லாம் நம்ம வீட்டில் இருக்குது இல்லை, ஸோ அதெல்லாம் நம்ம வந்துட்டு ஓட்ட முடியும், LMV லைட் மட்டும் எடுத்துட்டோம் அப்படின்னா. ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேட்ச் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது, அதாவது டிரான்ஸ்போர்ட் டீ போர்டு அப்படின்ற சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் அந்த பேட்ச் எடுத்தால் மட்டும்தான் நீங்கள் வந்துட்டு அதர் வெஹிக்கிள்ஸ்லாம் ஓட்ட முடியும். ஸோ அதுதான் பேட்ச்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த பேட்ச் வந்து கண்டிப்பாக வேணும், ஏன்னா பஸ் ஓட்டுறீங்க அப்படின்னாலே நீங்கள் வந்து ஒரு ஹெவி வெஹிக்கிள் ப்ளஸ் பஸ் அது மாதிரி தான் நீங்கள் ஓட்ட போவீங்க. ஸோ அதுக்காக வந்து பார்த்தீங்க அப்படின்னா லைட் பேட்ச் முடித்தாதான் நம்ம வந்துட்டு அடுத்து ஃபர்தராக மூவ் பண்ண முடியும். ப்ளஸ் அதுக்கப்புறமேட்டுக்கும் பேட்ச் போகிற விஷயங்கள்லாம் இருக்குது ஹெவி முடிச்சதுக்கப்புறம். ஸோ லைட்டு முடிச்சிட்டிங்க அப்படின்னா பேட்ச் போகணும். பேட்ச் வந்து மோஸ்ட்லி 2 வீக்ஸ்லேயே கிடச்சிரும், அதிகபட்சம் 1 மந்த்தில் கிடச்சிரும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ப்ரோ. நெக்ஸ்ட்டு ரஞ்சித் குமார் அப்படின்றவர் கேட்டிருக்காது, அண்ணா ப்ளீஸ் ரிப்ளை த க்வெஸ்சன், 2-வீலர் எனக்கு டிரைவ் பண்ண தெரியாது, 4-வீலர் டிரைவ் பண்ண தெரியாது, பட் லைசன்ஸ் கிடைக்குமா, ஜாயின் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா அவங்களுக்கு லைசன்ஸ் ஃப்ரீயாகவே எடுத்து கொடுத்துருவாங்க, 4-வீலருக்கு நல்லாவே ட்ரைனிங் கொடுத்துருவாங்க, 1 மந்த்து ஃப்ரீ கோர்ஸ் தான். நம்ம ஃப்ரீ இந்த எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா திருச்சியிலையும் சென்னையிலையும் மட்டும்தான் இருக்குது, வேறு எந்த டிஸ்ட்ரிக்ட்லையுமே கிடையாது. ஹெவி வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10க்கு மேலே டிஸ்ட்ரிக்ட்ஸில் இருக்குது, ஆனால் லைட் வந்து திருச்சியிலையும் சென்னையிலையும் மட்டும்தான் வந்துட்டு அவைலபிளாக இருக்குது. ஸோ அதையும் நான் சொல்லிக்கிறேன், நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் ட்ரைனிங் முடிச்சிட்டிங்க அப்படின்னா IRTயிலே உங்களுக்கு வந்துட்டு வாங்கி கொடுத்துருவாங்க லைசன்ஸ், அதை ஒன்றும் பிரச்சனை இல்லை. 2-வீலருக்கு வாங்கி தர மாட்டாங்க,
டூ வீலருக்கு வந்துட்டு இதை அவங்க ஒரு ஸ்கில் டெவலப்மெண்ட் கோர்ஸாக பண்ணிட்டுருக்காங்க. அப்படிங்கிறப்போ வந்துட்டு ஃப்ரீயாக வந்துட்டு டூ வீலருக்கு வாங்கி தர மாட்டாங்க. நம்ம பே பண்ணியும் இங்கே ஐஆர்டியில் பண்ண முடியாது, நீங்கள் தனியாக தான் கொஞ்சம் பண்ணிக்கணும். ஸோ அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா செல்வகுமார் அப்படின்ற ஒருத்தர் கேட்டிருக்காரு, அண்ணா நான் ஹெவி டிரைவர் லைசன்ஸ் ஏற்கனவே ப்ரைவேட்டில் எடுத்துட்டேன், ஆனால் நான் ஐஆர்டியில் சேர முடியுமா, எனக்கு மீண்டும் பயிற்சி தேவைப்படுது, இதில் எப்படி சேர்றது அப்படின்னு சொல்லிட்டு செல்வகுமார் ப்ரோ கேட்டிருக்காங்க. ப்ரோ ஆக்சுவலாக நீங்கள் வந்துட்டு ஹெவி லைசன்ஸ் எடுத்துட்டீங்க ப்ரைவேட்டில், கவர்மெண்ட்ல சேரணும்னு விரும்புறீங்க, கண்டிப்பாக நீங்கள் ஜாயின் பண்ண முடியும். பட் ஃப்ரீயாக நீங்கள் வந்துட்டு போய் ஐஆர்டியில் ஜாயின் பண்ண முடியாது. பிகாஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஆல்ரெடி லைசன்ஸ் எடுத்துட்டீங்க. ஸோ லைசன்ஸ் இல்லாதவங்களுக்கு தான் சொல்லி கொடுத்து அவங்க லைசன்ஸ் எடுத்து கொடுப்பாங்க, லைசன்ஸ் இருக்கவங்களுக்கு சொல்லி கொடுப்பாங்க, பட் அது பேமெண்ட் இருக்குது. ஸோ அது பேமெண்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நான் அடுத்தடுத்து அப்படியே சொல்லிட்டு வரேன் பாருங்கள். கார்த்திக் ராகுல் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் கேட்டுக்காரு, அண்ணா ஹைட் வெயிட் சொல்லுங்கன்னா லைசன்ஸ் எடுத்துட்டு வரணுமா இல்லை நீங்கள் தருவீங்களா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஹைட் வெயிட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மோஸ்ட்லி இந்த 40 இருக்கிற ஏஜுக்குள்ள இருக்க எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஐஆர்டியிலே வந்துட்டு எடுத்துடுவாங்க. திருச்சி ஐஆர்டியில் நான் கேட்ட வரைக்கும் அப்படி தான் சொன்னாங்க. ஸோ அதனால் நீங்கள் அங்கே போயிட்டு பார்த்துக்கலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. லைசன்ஸு நீங்கள் தருவீங்களா? ஆமாம் கண்டிப்பாக அங்கே ஐஆர்டியில் தான் கொடுப்பாங்க. நீங்கள் வந்துட்டு டிரைவிங் முடித்தோன்னே ஆர்டிஓ ஆஃபீஸ் போயிட்டு நீங்கள் அங்கே நீங்கள் டிரைவிங்லாம் பண்ணி முடிச்ச அப்புறம் லைசன்ஸ் வாங்கி கொடுத்துருவாங்க. ஆதிகேசவன் கேட்டிருக்காரு, அண்ணா 3 காலம் பயிற்சி பெற தங்குமிடம் கொடுக்கப்படுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காரு. கண்டிப்பாக வந்துட்டு இது வந்து ஃப்ரீ கோர்ஸு, கவர்மெண்ட்டில் பண்ணுறாங்க. ஸோ அதனால் இந்த ஃபுட்டு அப்புறம் தங்குற இடம் எல்லாமே வந்து நம்ம தான் பார்த்துக்கணும். வெளியில் இங்கே திருச்சி ஐஆர்டிலாம் கும்பகோணம், நாகப்பட்டினம், திருநெல்வேலி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்களாவே ஒரு 2-3 or 4 சேர்ந்து ரெண்டல்ல ஹவுஸ் எடுத்து கோர்ஸ்லாம் முடிச்சுட்டு அப்படி தான் போயிட்டுருக்குறாங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். ஸோ அது மாதிரி தான் நீங்கள் பார்த்துக்கிற மாதிரி இருக்கும். இங்கே அவங்க எதுவும் ஸ்பான்சர் கொடுக்கல ப்ரோ, அதுதான் அது கேசவன் ப்ரோ கேட்டிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் ஆனந்த் டி அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் கேட்டிருக்காரு, நான் அப்ளை பண்ணேன் பட் ஃபீஸ் 23 கேட்குறாங்க. ப்ரோ ஆக்சுவலாக வந்து இதில் நீங்கள் ஆல்ரெடி லைசன்ஸ் வச்சுருக்கீங்களா? வச்சுருந்தீங்கன்னா மேபி 23 கேட்டிருந்துருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ப்ளஸ் வந்து ஃப்ரீ கோர்ஸு பேமெண்ட் 2 இருக்குது. ஸோ நீங்கள் அதை பார்த்துட்டு ஐஆர்டியில் கேட்டுட்டு நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க ப்ரோ. ரஃபிக் ராஜா அப்படின்னு இருக்க, வருடம் முழுவதும் இருக்குமா இந்த பயிற்சி அப்படின்ட்டு இருக்காரு. கண்டிப்பாக ஷுர் ப்ரோ, டேம் ஷுராக சொல்கிறேன், இது இயர் ஃபுல்லாக இருக்கும். பட் அப்பப்போ வந்து இப்போ லைட்டுக்கு வந்து 1 month அப்புறம் ஒரு 1 வந்து கேப் விடுவாங்க. ஸோ நீங்கள் அதுக்கப்புறமேட்டுக்கு அடுத்த பேட்ச் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ ஹெவிக்கும் அதே மாதிரி இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ நீங்கள் உங்கள் நியர்பை ஐஆர்டியில் கேட்டுக்கோங்க, எப்போ வந்துட்டு இந்த பேட்ச் ஸ்டார்ட் ஆகுது, எப்போ முடியுது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்ககிட்ட கொஞ்சம் கேட்டுக்கோங்க. அண்ணா என் ஆதார் கார்டில் அப்பா நேம் இருக்குது, பட் மற்ற சர்டிஃபிகேட்லலாம் நேம் மட்டும்தான் இருக்குது. ஸோ ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா அப்படின்னு கேட்டிருக்காங்க ரஞ்சித் குமார் அப்படின்றவர். ப்ரோ ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் அப்பா பேர் பின்னாடி இருக்குன்னு சொல்கிறீங்க, மற்ற சர்டிஃபிகேட் இல்லைன்னு சொல்கிறீங்க. ஆனால் இதில் வந்து என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அட்ரஸ் ப்ரூஃபாக இந்த லைசன்ஸை நீங்கள் யூஸ் பண்ண மாட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எதுவும் பிரச்சனை வராது. மற்றபடி உங்களோட ஓன் இஷ்யூஸ் தான், இது உங்களோட விருப்பம் தான் அப்போ பேர் பின்னாடி இருக்கிறதுனால. இல்லை அப்படின்னா நீங்கள் ஆதார் கார்டில் நேமை சேஞ்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. நாகராஜ் ராஜா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் கேட்டிருக்காரு, ப்ரோ நான் லைசன்ஸ் போட்டேன் ஆனால் எனக்கு கொஞ்சம் நான் கார் ஓட்ட தெரியும், என்ன சேர்த்துக்குவாங்களா ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. இது நீங்கள் ஹெவியாக லைட்டாக அப்படிங்கிறத பொறுத்து தான் இருக்குது ப்ரோ. ரெண்டுக்குமே நீங்கள் வந்து போயிட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். ஹெவியாக இருந்தாலும் ஃபீஸ் பே பண்ணி தான் பண்ணுற மாதிரி இருக்கும், லைட்டாக இருந்தாலும் ஃபீஸ் பே பண்ணி தான் பண்ணுற மாதிரி இருக்கும், ஏன்னா ஆல்ரெடி நீங்கள் லைசன்ஸ் எடுத்துட்டீங்க ப்ரோ. ஐஆர்டி அப்ளை பண்ணுற வீடியோ அனுப்புங்க, அதான் அப்லோட் பண்ணுறோம் ப்ரோ. தீனதயலன் கேட்குறாரு, ஹாய் அண்ணா, இதில் சேர என்ன சர்டிஃபிகேட் வேண்டும், எத்தனை வயது இருக்க வேண்டும், எவ்வளவு படித்து இருக்க வேண்டும் ப்ரோ? ஆக்சுவலாக இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன சர்டிஃபிகேட் வேணும் அப்படின்னா உங்களோட டிசி ஒரிஜினல், சாரி டிசி ஆர் மார்க்ஸ் ரெண்டு இல்லை ஏதாச்சும் ஒரு ஒரிஜினல், ஃபோட்டோஸ் வந்துட்டு ஒரு 4-6 ஃபோட்டோஸ், அப்புறம் வந்துட்டு சில ஜெராக்ஸ்லாம் தேவைப்படும். இதெல்லாம் இருந்தது அப்படின்னாலே போகணும். எவ்வளோ படிச்சிருக்கீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஒரு மினிமம் ஒரு 8th ஸ்டாண்டர்ட் இருந்தாலே ஓகே தான், பட் அது கம்மியாக இருந்தாலும் நீங்கள் வந்துட்டு ஜாயின் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் அதை கொஞ்சம் டீட்டெயிலாக கேட்டுக்கோங்க, அது ஒன்றும் பெருசாக இஷ்யூஸ் இல்லை. நெக்ஸ்ட் வந்து அமீர் ஹசீம் கேட்டிருக்காரு, என்கிட்ட ஹெவி லைசன்ஸ் இருக்குது, நானும் இந்த கோர்ஸ் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிருக்கீங்க ப்ரோ. ஆக்சுவலாக தான் ஃபீஸ் பே பண்ணி நீங்கள் பண்ணிக்கலாம் ப்ரோ, ஐஆர்டியை கான்டெக்ட் பண்ணி கேளுங்க. பேட்ச் எடுத்தால யார் கம்ப்ளீட் ஆகி இயர் எத்தனை இயர் கம்ப்ளீட் ஆகியிருக்கணும் அப்படின்ட்டு கேட்டிருக்காங்க கருப்பு ராஜா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் கேட்டிருக்காரு. ப்ரோ லைட் லைசன்ஸ் எடுத்ததுலேருந்து பேட்ச் அப்ளை பண்ணி முடிச்சது வந்து 1 ஆகிருக்கணும் ப்ரோ.
ஸோ அதுதான் பார்த்துக்கோங்க. அடுத்து நிதிஷ்னு ஒருத்தர் கேட்குறாரு, அண்ணா பேஜ் இருக்கு ஆனால் 1 இயர் கண்டிப்பாக கம்ப்ளீட் பண்ணால் தான் ஹெவி அப்ளை பண்ண முடியுமா? கண்டிப்பாக ப்ரோ. டோராபுஜி கிரியேஷன் கேட்டிருக்காங்க, பேஜ் இருந்தால் தான் ஹெவி வெஹிக்கிளுக்கு அப்ளை பண்ண முடியுமா? கண்டிப்பாக பேஜ் இருந்தால் தான், ஏன்னா நீங்கள் எப்போ தானே ஒரு டீபோர்டு ஓட்டுறதா அர்த்தம். ஸோ அதனால் கண்டிப்பாக நீங்கள் முடிச்சிருக்கணும். ஸோ இனி ஐஆர்டி பஸ் ட்ரெயினிங்க்கு எப்போ ஆள் எடுப்பாங்க ப்ரோ, எந்த மந்த்து ப்ரோ? அதை உங்களோட நியர்பை ஐஆர்டியில் கொஞ்சம் காண்டாக்ட் பண்ணி கேட்டுக்கோங்க. அப்ளிகேஷன் சப்மிட் லாஸ்ட் டேட் அது ஐஆர்டியை பொறுத்து மாறும் லைட்டுக்கு, ஹெவிக்கும் கிட்டத்தட்ட அது மாதிரி தான். ஸோ அதை கொஞ்சம் கேட்டுக்கோங்க. கோபி ஆர் அப்படின்றவர் கேட்டிருக்காரு, ஹெவி லைசன்ஸ் இருக்கு ட்ரைனிங் ஜாயின் பண்ணணும், எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. ஸோ அப்ளிகேஷன் அப்ளை வீடியோ நம்ம போட்டிருக்கோம், அதை பார்த்து நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் ஐஆர்டியில் கொடுத்து நீங்கள் பேமெண்ட்டில் தான் பண்ணுற மாதிரி இருக்கும். வெளியில் ஐஆர்டி ட்ரைனிங் சென்டர் இருக்கான்னு கேட்டிருக்காங்க, இருக்கு கோபிஆர் அப்படின்றவர். கீர்த்தி கீர்த்தி அப்படின்றவங்க கேட்டிருக்காங்க, ப்ரோ நான் அப்ளிகேஷன் போட்டு 5 மந்த் ஆகுது, இது வரைக்கும் 100 ரெஸ்பான்ஸ், எப்போ அப்ளை பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஆக்சுவலாக நீங்கள் போயிட்டு ஐஆர்டியை கண்டெக்ட் பண்ணிக்கலங்க, ஏன்னா இவ்வளோ நாள் டைம் ஆயிடுச்சு அப்படின்னா. ஸோ உங்களோட அப்ளிகேஷன் எதுவும் என்ன ஸ்டேட்டஸில் இருக்குது நீங்கள் போயிட்டு கேளுங்க, இல்லை அப்படின்னா காண்டக்ட் பண்ணி கேளுங்க ப்ரோ. அடுத்து இமீனா அப்படின்றவங்க கேட்டிருக்காங்க, ரெஜிஸ்டர்டு ஃபார்ம் டவுன்லோட் பண்ணிவிட்டு அதை கொண்டு போய் எந்த டிஸ்ட்ரிக் ஐஆர்டியில் வேணாலும் கொடுக்கலாமா? அதன் பிறகு தான் நமக்கு அழைப்பு வருமா ப்ரோ, இல்லை ரிஜிஸ்டர் பண்ணாலே போதும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்றது நம்ம ஸ்கில் டெவலப்மெண்ட் வெப்சைட்டில் தான் பண்ணுறோம். ஸோ அப்படிங்கிறப்போ நீங்கள் அதோட பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு போயிட்டு ஐஆர்டியில் கொடுத்தீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு அவங்க வந்துட்டு காண்டாக்ட் பண்ணி கூப்பிடுவாங்க. அவங்க கிட்ட சில டீட்டெயில்ஸ்லாம் கேட்டுப்பாங்க. ஸோ அதுக்கப்புறமேட்டுக்கு தான் நீங்கள் வந்து ஃபர்தராக நீங்கள் ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும். லைசன்ஸ்க்கு எவ்வளோ சார்ஜ் பண்ணுவாங்க ப்ரோ அப்படின்னு கேட்டிருக்காங்க. அது நீங்கள் ஹெவியாக லைட்டாங்கிறத பொறுத்து ப்ரோ, நீங்கள் ஃப்ரீ கோர்ஸும் பண்ணலாம் ப்ரோ. லைசன்ஸுக்குலாம் வந்துட்டு அவங்க பணமாக கிடையாது. நீங்கள் லைட்டுக்காக இருந்தாலும் சரி ஹெவிக்காக இருந்தாலும் சரி ஃபுல் நீங்கள் ஃப்ரீ கோர்ஸை ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துட்டு ஐஆர்டி தான் எல்லாமே ஸ்பான்சர் பண்ணுவாங்க. ஐஆர்டிக்கு காண்டாக்ட் பண்ணி பேசலாமா? கண்டிப்பாக நீங்கள் நெட்லேருந்து நம்பர் எடுத்து நீங்கள் கண்டிப்பாக கால் பண்ணி பேசலாம். ஆஃப்டர் 10 மேலே நீங்கள் காலில் பேசலாம், ஈவினிங் 4 முன்னாடி பேசிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. கார்த்தி டிரைவர் அப்படின்னு கேட்டிருக்காரு, டிரைவிங் மட்டுமா ப்ரோ ஜாப் கிடைக்குமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அது எனக்கு கொஞ்சம் சரியாக தெரியல, பட் இருந்தாலும் மேபி ஐஆர்டியில் பண்ணுறவங்களுக்கு கொஞ்சம் ப்ரிஃபரன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன் ப்ரோ. கண்டிப்பாக அது வந்து உண்மையான கூற்றாக தான் இருக்கும். அன்லக்கி ரகு அப்படின்றவங்க கேட்டிருக்காங்க, எந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து வந்தாலும் ஜாயின் பண்ணிக்கலாமா? தமிழ்நாட்டில் நீங்கள் எங்கே இருந்தாலுமே போய் ஜாயின் பண்ணிக்கலாம், ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை. சதீஷ்குமார் கேட்டிருக்காங்க, 9th படித்தா ஜாயின் பண்ணலாமா? ஏஜ் 27 ஆகுது ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. தாராளமாக 9th நல்லா எலிஜிபிள் தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏஜ் 27 ஆகுது, ஒன்றும் பிரச்சனை, நீங்கள் போயிட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். ஐயதனி சார் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் பேசியிருக்காரு, இன்ஸ்டியூட் ஆஃப் ரோட் ட்ரான்ஸ்போர்ட் இந்த வேர்டு கேட்கவே ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. என்னோடய லைஃப்பில் நான் ஃபஸ்ட்டு கார் டிரைவ் பண்ண கற்றுக்கிட்டது இந்த ஐஆர்டியில் தான், ரொம்ப ஹாப்பி ஃபுல் ஹெல்ப்ஃபுல் இருந்துச்சுன்னு இன்னும் இருக்குது. இது நிறைய பேருக்கு தெரியல திருச்சி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேசியிருக்காரு ஒருத்தமாக. இவர் என்னோடய பேட்ச் தான். ஸோ தேங்க்ஸ் ப்ரோ, தேங்க்யூ உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணதுக்கு ப்ரோ. இதுக்கு அவங்க எதுவும் அமௌண்ட் தருவாங்களா ப்ரோ? அந்த ட்ரெண்டிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் கேட்குறாங்க, என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ப்ரோ, இதுக்கு அவங்க எதுவும் அமௌண்ட் கொடுப்பாங்க அப்படின்னு? கண்டிப்பாக ப்ரோ, ஒரு நாளைக்கு 100 கொடுப்பாங்க. உங்களோட அக்கௌண்ட்டுக்கு வந்துட்டு கிரெடிட் ஆகிரும், அது எப்போ ஆகும் அப்படின்றதெல்லாம் அவங்க சொல்லிடுவாங்க. வெங்கடேசன் கேட்குறாங்க, ஐஆர்டி முடித்தா கவர்மெண்ட் பஸ் ஸ்ட்ரீக்கு ஆள் எடுப்பாங்களா? கண்டிப்பாக எடுப்பாங்க ப்ரோ, ப்ரிஃபரன்ஸ் உங்களுக்கு இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் ஐஆர்டியில் முடித்ததுனால. தமிழ்மொழி அப்படின்ற ஒருத்தர் கேட்டிருக்காரு, ப்ரோ நான் சேலம் ஈரோடு பக்கமாக இருக்குது, அங்கே வந்து கோர்ஸ் எடுத்து ஜாயின் பண்ணி ஓட்டலாமா? வண்டி என்கிட்ட பேட்ச் லைசன்ஸ் இருக்குது, ஹெவி வண்டிக்கு ஓட்டலாமா? அமௌண்ட் ஏதாவது வருமா ப்ரோ லைசன்ஸ் எடுக்கிறதுக்கு, இல்லை ஃபுல்லாகவே இலவசமா ப்ரோ? அங்கே போய் தங்கி கிளாஸ் கற்றுக்கிற மாதிரி இருக்குமா ப்ரோ? அங்கே தங்குற மாதிரி சாப்பாடு எல்லாம் கிடைக்குமா ப்ரோ? கடையில் தான் வாங்கிக்கணுமா? ஆனால் லைட்டாக தான் வண்டி ஓட்டுவேன், ஃபோர் வீலர் எனக்கு ஹெவி கற்றுக் கொடுப்பாங்களோ, கொஞ்சம் அப்ளை பண்ணுங்க ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. கண்டிப்பாக உங்களுக்கு வந்துட்டு அவங்க வந்து ட்ரைவிங் சொல்லிக் கொடுப்பாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. தங்குற இடம் சாப்பாடெலாம் உங்களுக்கு அவங்க தான், சாரி நீங்கள் தான் பார்த்துக்கணும். நீங்கள் போயிட்டு வந்து பார்த்துக்கலாம், இல்லை நீங்கள் ரெண்ட் எடுத்தோம் நீங்கள் பார்த்துக்கலாம் வீடு. ஓகே, நம்ம ஐஆர்டி ஃபஸ்ட்டு வீடியோ நம்ம போட்டோம் நம்மளால், ஸோ ஃப்ரீ கோர்ஸ் வீடியோ. ஸோ அந்த வீடியோக்கு கீழே உள்ள கமெண்ட்ஸ்க்கெலாம் நம்ம வந்துட்டு இப்போ ஆன்சர் பார்த்துட்டோம்.
ஸோ அப்போ ரெஜிஸ்ட்ரேஷன் வீடியோ கீழே நிறைய கமெண்ட்ஸ் இருக்குது, அதை நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். ஏன்னா இந்த வீடியோ ரொம்ப கொஞ்சம் பெருசாக போயிடுச்சு. ப்ளஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஹெவிக்கு வந்து ஏஜ் லிமிட் கேட்டிருந்தீங்களா, அது வந்து 42. ஆக்சுவலாக நீங்கள் வந்து இப்போ ஒரு லைட்டுக்கு வந்துட்டு நீங்கள் வந்து லைசன்ஸ் இருக்குது, நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா 7,800 ரூபா நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஹெவிக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா 23-25 இருக்கும். ஸோ இது கட்டினா தான் நீங்கள் லைசன்ஸ் இருக்குது, நீங்கள் கோர்ஸ் மட்டும் கற்றுக்கணும், ட்ரைனிங் வேணும் அப்படின்னா ஸோ பண்ணி தான் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ லைட்டுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 10 டேஸ் வந்து டச்அப் கொடுப்பாங்க, 3,000. ஸோ வெறும் டச்அப் மட்டும், அதாவது ஒரு டிரைவிங் வந்துட்டு நல்லபடியாக கொஞ்சம் 10 நாளாக என்னென்ன சொல்லி தர முடியுமோ அதெல்லாம் சொல்லி கொடுப்பாங்க, அதுக்கு வந்து 3,000 பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதையும் பார்த்துக்கோங்க. ஸோ மோஸ்ட்லி எல்லாத்தையும் நான் சொல்லிட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன். ஹைட்டு வெயிட்டு அதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 40 வயசுக்குள்ளே இருக்கிறவங்க ஐஆர்டியில் எடுத்துருவாங்க. ஸோ 40க்கு மேலே இருக்கிறவங்க நீங்கள் தான் உங்களோட ஓனில் தான் நீங்கள் எடுத்துகிட்டு வர்ற மாதிரி இருக்கும், வருஷம் ஃபுல்லாக இருக்கும். ஓகே கைஸ், இல்லை நான் இந்த கமெண்ட்ஸில் ஏதாவது விட்டுட்டேன் அப்படின்னா சொல்லுங்கள். அடுத்த பார்ட்டு வந்துட்டு நம்ம போட போகிறோம், ரெஜிஸ்ட்ரேஷன் வீடியோ இருக்குல்ல, ஸோ அந்த வீடியோக்குள்ள கமெண்ட்லாம் வந்துட்டு நம்ம ஆன்சர் பண்ணப்போம். ஸோ அதோட அப்படியே சேர்த்து நம்ம கேட்டுறோம். ஸோ உங்களுக்கான டவுட்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா கேளுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் அக்கௌண்ட் பண்ணுங்க. ஸோ இது வந்து நல்ல வாய்ப்பு, மிஸ் பண்ணிடாதீங்க. ப்ளஸ் வந்து பாண்டிச்சேரியில் இருக்கிறவங்க பண்ணலாமா அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க, அப்போ தான் ஞாபகம் வந்தது. பாண்டிச்சேரியில் இருக்கவங்க கிடையாதுன்னா இது தமிழ்நாடு ஸ்கில் டெவலப்மெண்ட் கோர்ஸ், ஸோ அதனால் பாண்டிச்சேரியில் இருக்கவங்க கிடையாது. ஸோ அதான் கைஸ், தேங்க்யூ. நெக்ஸ்ட்டு வீடியோ நம்ம பார்ப்போம். ஓகே கைஸ், பை.